வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம். எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? ஹாய் அமுல் பேபி. ஹே, என்ன அமுல் பேபின் கூப்பிட்ட? ஓ காட், கோவம் வருதா? அமுல் பேபி, நம்மள லஞ்சம் வாங்கி எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தா இன்னைக்கு பூரா ஒரு சண்டை வம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குது. என்ன செய்யலாம்? அந்த ஒருத்தர் வர்றான் பாட்டிக்கிட்டான். என்னென்ன நடக்கின்றது அப்பப்ப தகவலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இல்ல வழக்கு இல்ல. இப்படி நாய் மாதிரி ஊழ விட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருந்த வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் போட்டு போயிருவாங்க. இல்ல வழக்கு இல்ல, அதான் தேடிட்டு இருக்காங்க. என்ன நியாயம்? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன், என்னையும் விட்ட வேண்டியதானே? என்ன நியாயம்? ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட்ல வந்திருக்கேன். ரெண்டாவது சொன்ன என்னது? ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட்ல வந்திருக்கேன். என்னடா பெரிய விஷயம், ஓடர் ரயில்ல தண்டவாளத்துல தலையை குடுத்துரு, தமிழ் பத்திரிகையில உன் பேர் வரும். அவர்கள் அந்த கருமத்தை என்னால பார்க்க முடியல. செயலாளர் கேசவ விநாயகம் அவர்கள் வந்து மாட்டினால் தான் பாஜக வந்து வளரும் சொல்றாரு. அந்த கட்சி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காச்சு போனனா கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, இந்த கட்சி வந்துங்க 20 கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி. உன்ன மாதிரி அரை டிக்கெட்டு, கால் டிக்கெட்டு, முக்கால் டிக்கெட்டு, பிளாக் டிக்கெட்டு, இதுகளுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்தா நாட்டுக்கே டிக்கெட் வாங்க வேண்டியது. நாட்டை விடுங்களே, மிகப்பெரிய கட்சி. இந்த கட்சியில நம்ம டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட் ரூல். நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்லடே. அந்த டிசிப்ளின் இல்லாத இடத்துல வந்து நீங்க இருக்க முடியாது கட்சியில. அண்ணன் மேல செருப்பு வேகமா வீசு. ஏண்டா என் மேல செருப்பு வேகமா வீசி சொல்ற? அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல சிம்பதி வரும், ஓட்டு வரும், காசு வரும்ல. அதனால வந்து சஸ்பென்ஷன்ல இருந்தவர் அவர் பேசக்கூடிய கருத்தை வந்து ஏத்துக்க முடியாது. என்னைக்கு நான் அந்த ரோட்ல நீ நடந்தா போய் ஆகணும், உன் மேல ஆட்ட விட்டு ஏத்த பாடுறா. இல்ல, எங்க கட்சி தலைவர் எங்கேயும் வந்து எந்த ஸ்டேஜிலயும் போய் புலம்பல. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. ஏன்னா பிஜேபி ரொம்ப 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 நியாயமா தன்மையா தர்மமா பேசினா பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி கிளாஸ் எடுக்கிறீங்க. உப்புக்கு சப்பாக்கு ஏதாவது பண்ணணும்னு பி கிரவுண்ட்ல பண்ணிட்டாங்க. அது என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. உப்புக்கு சப்பாக்கு ஏதாவது முடிய சிறச்ச கரடி மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு இதை பத்தி பேசுறேன். சரி, அதை விடுங்க. என்ன காரணம்? காரணம் என்ன? காரணம் என்னங்க? ஏகப்பட்ட ரூபாய் புதைச்சு வச்சிருக்கேன், அந்த ரகசியமா சொல்லணும். உங்க காரணம் கொடுங்க. ஐயோ, இல்ல இல்ல இல்ல, முழுமையும் பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. பயப்படாத, பயப்படாதரா? ஐயோ, இல்ல இல்ல இல்ல, இது முழுமையும் பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. ஏய், நீ அடிச்சியே 50 கோடி என்ன பண்ண முடியும்? இல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ண முடியுமா? எல்லாம் விதி. எல்லாமே
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் நம்பர் பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு நண்பர்களே, வீடியோவை தள்ளாம பாருங்க. என்னுடைய ஆதரவு கண்டிப்பா உண்டு.